MySQL மற்றும் PHP tutorialகளின் நான்காம் பகுதிக்கு நல்வரவு. முந்தைய tutorialலில் MySQL underscore query functionஐ பயன்படுத்தி சில valueகளை tableல் insert செய்தோம். Dateஐ current dataக வைத்து தவறு செய்தேன். அது என் date of birth அல்ல. அதை update செய்ய முடிந்தது. எங்கே update செய்ய வேண்டும் என்று குறிப்பிட முடிந்தது. Unique ID keyயால் எதை update செய்ய வேண்டும் என சொல்ல முடிந்தது. ஏற்கனவே updateஐ MySQL codeல் பார்த்து விட்டோம். இந்த queryயும் codeம் tableகளில் வேலை செய்யும் போது அல்லது பொதுவாகவே MySQLல் அடிக்கடி பயனாவது. அடுத்து காண்பது எப்படி டேட்டாவை டேபிளில் இருந்து பெற்று காட்டுவது. இதை சுலபமாக புரிந்து கொள்ள update data என்கிறேன். இங்கே extract data என்போம். அது நல்ல சொல். சொல்வது extract. பின் ஒரு variableஐ உருவாக்கலாம். இது MySQL query இங்கே கொஞ்சம் code. இது single line queries ஐ காட்டிலும் சற்று சிக்கலானது. இங்கே single line queries ஐ பயன்படுத்தலாம். Code இதற்கு பின் எழுதினால் அது சரியாக காட்டப்படும். முதலில் tableல் இன்னொரு recordஐ உருவாக்குகிறேன். இந்த current date function இனி தேவை இல்லை. இந்த write காட்டுவதற்கு தேவை. ஒரு புதிய valueஐ உருவாக்கலாம். இங்கே Kyle Hedden என்கிறேன். ஒரு date of birth இங்கே. இது மாதம். அது 7th. பின் இங்கே 24th. இப்போது date of birth கிடைத்து விட்டது. இங்கே male. இப்போது Kyle Hedden கிடைத்து விட்டது. மீண்டும் இதை நம் databaseல் நுழைக்கிறோம். Refresh செய்யலாம். இங்கே இன்னொரு புதிய valueஐ உருவாக்கலாம். Emily Hedden என்கிறேன். Date of birth இப்போதைக்கு அப்படியே விடுகிறேன். இது female. பின்னால் இந்த recordsஐ extract செய்வேன். மீண்டும் refresh செய்ய இப்போது 3 recordகள் உள்ளன. Writeஐ comment செய்கிறேன். Databaseஐ backup செய்யலாம். இந்த tableல் browseஐ சொடுக்க 3 records இருப்பது தெரிகிறது. இது ஒவ்வொன்றும் record of data எனப்படும். இந்த ID தானியங்கியாக அதிகமாகிறது. குறிப்பிட்ட data மற்றும் தேவையானது எல்லாம் இருக்கிறது. Okay, dataவை இங்கே extract செய்கிறேன். இதை uncomment செய்கிறேன். நம் MySQL query selectுடன் துவங்கும். ஒரு குறிப்பிட்ட records ஆக இருக்கும். அல்லது asteriskை பயன்படுத்தி எல்லா dataவையும் பெறலாம். நான் asteriskை பயன்படுத்துகிறேன். Select first name என type செய்யுங்கள். வழக்கமாக table உள்ள போது அனைத்து dataவும் தேவைப்படும். அது அதிக நேரமாகும். Tableின் sourceஐ பொறுத்து. இது அதிக நேரம் எடுக்காது. சில records அல்லது fields ஏற்கனவே உள்ளன. ஆனால் select செய்வது asterisk. அது ஒரு நட்சத்திரம். Select star எனலாம். பின் from. மீண்டும் குறிப்பிட்ட tableஐ சொல்கிறோம். அது people. இங்கே where எனலாம். தேவையான dataவுக்கு filter செய்வது எப்படி? இப்படி சொல்லலாம். Select star from people where first name is equal to Alex. இந்த query ஒரே ஒரு valueவைத்தான் திருப்பும். ஏனெனில் ஒரு recordதான் Alex உடன் இருக்கிறது. இதை இன்னொரு பயனுள்ள function ஆன MySQL num rows ஆல் செய்யலாம். இதை echo out செய்யலாம். சொல்வது echo MySQL underscore num underscore rows. இதற்காகத்தான் இந்த variablesஐ இங்கே சேமித்தோம். இங்கே extract என்றால் போதும். Extract variable நம் queryயை வைத்திருக்கிறது. இந்த function எத்தனை rows கொடுத்த queryயில் உள்ளது என காட்டுகிறது. First nameஐ Alex என கொடுத்ததாக வைத்துக்கொண்டால் refresh செய்கையில் அது காட்டும்.
இருந்தாலும் பெறுவது ஒன்று. இதை மாற்றலாம். டேட்டாபேஸில் இருவருக்கும் பொதுவானதை குறிப்பிடலாம். அது ஜெண்டர். அது மேல் அல்லது ஃபீமேல். இங்கே சொல்வது வேர் ஜெண்டர் இஸ் ஈக்குவல் டு எம். ரெஃபர் செய்ய நமக்கு இரண்டு ரெக்கார்ட்ஸ் கிடைக்கின்றன. ஆகவே எத்தனை ரெக்கார்ட்ஸ் கிடைக்கின்றன என சொல்லலாம். உதாரணமாக டேட்டாபேஸில் எத்தனை ஆண்கள் என இப்படி சொல்ல முடியும். எத்தனை மேல்ஸ் அல்லது ஃபீமேல்ஸ் நம் வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் செய்துள்ளனர் என்பதை காணலாம். இந்த ரெஜிஸ்டர்டு தகவலை இங்கே சேமித்து வைக்கலாம். ரெக்கார்ட்ஸை ஆர்டரும் செய்யலாம். நான் சொல்வது ஆர்டர் பை ஐடி. டிசெண்டிங் அதாவது DESC அல்லது அசெண்டிங் அதாவது ASC ஐ தேர்ந்தெடுக்கலாம். இப்போதைக்கு இதை நீக்குகிறேன். ஏனெனில் இன்னும் டேட்டாவை எக்கோ அவுட் செய்யவில்லை. தேர்ந்தெடுத்த பயனர்களுக்கு டேட்டாவை இன்னும் காட்டவில்லை. ஆகவே இப்போதைக்கு அதை காட்டுவதில் பயனில்லை. சொல்வது select star from people. ஏனெனில் இந்த டேபிளில் உள்ள எல்லா டேட்டாவையும் தேர்ந்தெடுக்க நினைக்கிறேன். பின் அதை கையாண்டு நினைத்த விதத்தில் யூசருக்கு காட்ட முடியும். நான் num rows என்பதை இங்கே உருவாக்குகிறேன். num rows is equal to அது. While loop ஐ பயன்படுத்துவேன். இது குறிப்பிட்ட ஒரு function mysql underscore fetch underscore assoc ஐ பயன்படுத்தும். இது இதை ஒரு associative arrayவில் வைக்கும். Associative array என்றால் தெரியாவிட்டால் arrays tutorialை காணவும். திரும்பி வர while row is equal to mysql underscore fetch underscore assoc அல்லது associative இதை சொல்லுவேன். இது extract குறியினுள் இருக்கிறது. Rowவை array name ஆக select செய்வோம். தேர்ந்தெடுத்த எல்லா டேட்டாவுக்கும் இதை அரேவாக செலக்ட் செய்கிறோம். இங்கே நிறுத்திக் கொள்ளலாம். அடுத்த டியூட்டோரியலில் இந்த டேட்டாவை எப்படி எக்கோ அவுட் செய்வது என காண்போம். அதை இன்னும் கொஞ்சம் விவரமாக சொல்ல வேண்டும். நன்றி.